ஹாய் ஹாய் சார். ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியாச்சு. ஆமாங்க. எப்படிப்பா ஃபீல் பண்ணுறது? ஹாப்பியாகவும் இருக்குங்க சார். நான் வந்து இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா பிகாம், அது வந்து டிகிரி சொல்லிடுறேங்க சார். ஃபஸ்ட்டு பிகாம் எடுத்திருக்கேன். ஆனால் பிகாம்க்கு எனக்கு ஓகே, எனக்கு வந்து சரி மார்க் தேவையில்லை, நான் அட்மிஷன் கூட போட்டாச்சுங்க சார், அது என்ன பிரச்சனை கிடையாது. ஆனால் பிஇ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். நான் அதை நான் சொல்லி தப்பாக இருக்கக்கூடாது. சரி சரி. இல்லை இப்போது உனக்கு வந்துட்டு இப்போது மார்க்ஸ் வந்துட்டு வந்திருக்கு, ஓரளவுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கும் உனக்கு இப்போ எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மார்க் திருப்திகரமாக இருக்கா? ஓகேங்க. இந்த மார்க் வந்து திருப்திகரமாக இருக்குது சார். என்ன மீனிங் திருப்திகரமாக எப்படி சொல்லுவேன்? திருப்தினா நான் வந்து அது எப்படின்னா இப்போ காலேஜுக்கு போயிருந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்க் வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பேங்க சார். ஏன்னா மார்க் பேஸ்டு தான் காலேஜ் எடுத்திருப்பாங்க. நான் அட்மிஷன் போட்டிருந்தால இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஒரு டவுட்டு, ஒரு வேளை வந்துட்டு கிளாஸ் இருந்துருந்துச்சுனாக்கா இவ்வளோ மார்க் வந்திருக்குமா, இல்லை கிளாஸ் வைக்காததே பரவாயில்லன்னு தோணுதா? ஸ்கூல் போயிருந்தாங்க சார், மார்க் எடுத்திருப்பேன் எப்படியா இருந்தாலும். ஏ, இன்னும் நிறைய மார்க் எடுத்துருந்துருப்பியா? எஸ் சார். ஹாப்பி, என்ஜாய் பண்ண. ஓகே, தேங்க்யூ. ஹாய். ஹாய். இப்போ 12th பாஸ் பண்ணியாச்சு. எஸ் சார். ஜாலியா? ஜாலி தான் சார். ஏ, ஜாலினா எப்படி ஜாலின்னு சொல்லுப்பா. சார், இது ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தா கூட இவ்வளோ மார்க் வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ படிக்காமல் இப்படி பாஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். உண்மையாக சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போகாமையே பாஸ் பண்ணிட்டது பயங்கர ஹாப்பி. எவ்வளோ மார்க் வந்திருக்கு சார்? ஒரு இப்போ இன்னும் வந்து அஃபிஷியலாக வெளியே உள்ள இப்போ விட்டு நம்ம நியூஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 50% அந்த மாதிரி பார்க்கும்போது 4-5-40 அந்த ரேஞ்சுக்கு வரும். அப்படின்னாக்கா ஒரு 90% வருமா? 90 வர சான்சஸ். 80%-70% அந்த மாதிரி. அப்போ நேரில் போய் படிச்சிருந்தா ஸ்கூலில் படிச்சிருந்தா எடுத்துக்க மாட்டியா சார்? ஸ்கூலில் படிச்சிருந்தா எடுத்துருக்கலாம் சார். அதுவும் ஒரு ஜாலி ஃபன் மாதிரி இருந்திருக்கும் சார். அப்புறம் இதுவும் ஆன்லைன் செக்ஷன்லாம் ஒரு மாதிரி சரியாகவே இது பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி சரி சரி. 10th, 11th, 12th இந்த மூணு மார்க் வச்சு எடுத்திருக்காங்க. 10th அவ்வளோ நல்லா படித்தா நீ சார்? 10th கூட ஓரளவுக்கு நல்லா படித்தேன். 11th என்னமோ இதாக ஜாலியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். ஜாலினா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டு 11th ஒரு பிரேக் எடுத்துட்ட மாதிரி இருக்கா? பிரேக் எடுத்துட்ட மாதிரி இருக்கு. சரி சரி. 12th இந்த மார்க் போதுமா? ஆ, போதுங்க சார். வீட்டிலலாம் ஹாப்பியா? ஆ, வீட்டில் ஹாப்பி தான் சார். எல்லாம் எதிர்ட்டாங்களா? எஸ் சார், ரொம்பவே ஹாப்பியா தான் சார். அப்படியா? சரி சரி சரி. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா ஜாலியா இரு. அடுத்த வருஷம் காலேஜ் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு சார். எஸ் சார். ஹாப்பி, என்ஜாய் பண்ண. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஹலோ. வணக்கம் சார். சார்ன்றாம. சரி, ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? 12th பாஸ் பண்ணியாச்சா? ஜாலியா? ஜாலியா. என்ன மார்க் எடுத்திருக்கீங்க? 523. ஓ, இந்த மார்க் வந்துட்டு இப்போ எக்ஸாம் கிளாஸில் போயிருந்தா எடுத்துக்கலாமா? ஏன் வாய்ப்பே இல்லைங்க. எப்படி, என்ன விஷயத்தில்? படிச்சிருக்க மாட்டோம். ஆ, ஸ்கூலுக்கு போனது 2 மாதம் தான். ஒரே ஃபன் தான். ஃபன் தான். ஜாலியாக இருக்கிறீங்களா கிளாஸில்? இது வந்துட்டு கஷ்டமாக இருக்கா இப்போ உங்களுக்கு இப்படி ஸ்கூலுக்கே போகாமல்? ஆமாங்க, இப்போ கடைசி லாஸ்ட் இயர் ஸ்கூலோட ஸ்டாப் சீனியர்ஸ் அடர் எல்லாம் போச்சா? எல்லாம் போச்சு. 10th, 11th, 12th மார்க்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஆமாங்க. அவ்வளோ நல்லா படிக்கிற பையனா நீ? ஏன், 10th நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க. அப்படியா? 11th கம்மி தான். கம்மி தான். இன்னும் கொஞ்சம் சொன்னேன். கம்மி தாங்க. ரைட், ஓகே. இப்போ இது இந்த மார்க் போதுமானதாக இருக்குது? போதும். இல்லை, இதெல்லாம் முடியாது, மறுபடியும் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் சொல்லியிருந்தா? கம்மி தாங்க. இதை விட கம்மியாக போயிருந்தா தான் வாங்கியிருப்போம். சரி, ஓகே. ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்து நீங்கள் போகக்கூடிய எக்ஸாம் அடுத்த காலேஜ்லலாம் போயிட்டு நல்லா அங்கேயாவது போயிட்டு நல்லா படிக்கலாம்ல? ஆமாங்க. சரி, ட்ரை பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ. ஓகே. ஹாய். ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார். 12th முடிச்சிட்டீங்க? ஆமாம் சார். ஜாலியாக இருக்கீங்களேட்டு இருக்கு? ஆமாம் சார். ஆமாம் சார். ரொம்ப ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ஆமாம் சார். எப்படி, எந்த இதில் ஹாப்பி? ஏன்னா எக்ஸாம் வச்சுருந்தா கூட இவ்வளோ மார்க் எடுத்திருப்போமான்னு தெரியாது. எக்ஸாம் வைக்காமல் இவங்க சொன்ன மார்க் சிஸ்டம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால மார்க் எங்களுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிச்சு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னவா இருக்கும் சார்? அது வந்து நான் இப்போ ஃப்ரீயாக விட்டது, அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு எக்ஸாம்லாம் இல்லாமல் பண்ணதுனால கொஞ்சம் இப்போ நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் சார். இப்போ இருக்கக்கூடிய மார்க்ஸ் இது போதுமா? இது சார், இதே போதும் சார். இப்போ 10th, 11th, 12th எடுத்து நிறைய மார்க் எடுத்திருக்கீங்களா? ஓரளவுக்கு எடுத்திருக்கோம் சார். வச்சிருந்தா கூட இவ்வளோ எடுத்திருப்போமான்னு தெரியாது, ஆனால் எடுத்திருக்கோம் சார். இது பரவாயில்ல. உண்மையை சொல்கிறப்பா, வச்சிருந்தா எடுத்துருக்க மாட்டேங்க? எடுத்துருக்க மாட்டேன் சார். இவ்வளோ கூட எடுத்துருக்க மாட்டேன் வச்சிருந்தா. லாக்டவுன் வேறு. ஆமாம் சார். ஏன்னா இப்போ 10th பப்ளிக்னால அது ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சிட்டாங்க சார். இப்போ எல்லாமே லதாஜிக்காக விட்டதுனால போயிடுச்சு. போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இந்த மார்க்கே பரவாயில்ல சார் எங்களுக்கு. இல்லை, இனிமேல் இதெல்லாம் பத்த இதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும்னு என்ன பண்ணுவீங்க சார்? என்ன போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ணுவீங்களா? எந்த விதங்களில் போராட்டம்? எந்த வித போராட்டம்னா இது எழுத முடியாது சார். கொரோனா பேண்டமிக்கு உயிர் தான் முக்கியம். எக்ஸாம் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம், சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே. ஆல் த வெரி பெஸ்ட். இந்த மார்க்ஸ் அப்போ போதும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு? மறுபடியும் எக்ஸாம்லாம் எழுதுறதில்ல? டன். ஓகே ஓகே ஓகே. ஆல் த வெரி பெஸ்ட்பா.
அடுத்த காலேஜில் போயிட்டு நல்லா படிச்சு அங்கேயும் வந்துட்டு இதே மாதிரி நீங்க ஃப்ரீயா பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இல்லை சார், ஒழுங்கா படிக்கணும் தான் சார் பிளானோட போறோம். ரைட், ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே ஓகே. ஹலோ, ஹே, சனம். ஹலோ, ஹாய் 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 ஹாய். ரைட், 12th முடிச்சாச்சா? முடிச்சாச்சு சார். எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு முடிச்சிங்களா? சந்தோஷமாக முடிச்சிங்களா? சந்தோஷமாக முடிச்சோம். என்ஜாய் பண்ணது. என்ஜாய் என்ஜாய் பண்ணுறதுனா எப்படி, எந்த விதங்களில் என்ஜாய் பண்ணீங்க? படிச்சுட்டே என்ஜாய் பண்ணேன். ஏன் படிக்கலன்றியா? எங்கே சார், வீட்டில் தானே சார் இருந்தேன். எங்கே சார் படிக்க? கொஞ்சம் கூட படிக்கல. ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்திருக்குல்ல? நடந்திருக்கு. நடந்திருக்கு சார், நாங்கள் படிக்கல. கவனிக்க மாட்டீங்களா ஆன்லைன் கிளாஸில் எடுக்கும் போதெல்லாம்? கவனிக்காம இருக்கிறதா முதல் குறிக்கோளா? சரி, ரைட், ஓகே. அப்படின்னா நேரடியாக உங்களுக்கு எக்ஸாம் எழுதி இருந்தீங்க, என்ன இருப்பீங்க? சங்குதான். சரி, ஓகே. இப்போ எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க? பரவாயில்ல, இந்த மார்க் எல்லாம் உங்களுக்கு ஓகே சார். இப்போ நாங்களா போட்டிருக்கோம், 505 அந்த மாதிரி வருது. இப்போ வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய அந்த கால்குலேஷன், 10th, 11th, 12th இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது பரவாயில்ல, இந்த மார்க் பரவாயில்ல. இல்லை, இந்த மார்க் 10 அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா யாராவது? அப்படிலாம் இல்லை சார், இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை சார். அவங்க யாருமே, நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணலையா? ஒருவேளை அப்படி எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னாக்கா இவ்வளோ மார்க் எடுத்துருந்துருப்பீங்களா? ட்ரீம் மார்க்கே போட்டாங்க சார். என்ன மார்க்பா? ட்ரீம் மார்க். ட்ரீம் மார்க்கா? ஓ, அதுனா ட்ரீம் மார்க்கு. நாங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதை அப்படியே கொடுத்துட்டாங்க. கிடச்சிருச்சா அந்த மார்க்? கிடச்சிருச்சா உங்களுக்கு? கிட்டத்தட்ட சார். சரி 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 சரி. ஒருவேளை இல்லை, இதெல்லாம் மறுபடியும் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதி தான் தீரணும் அப்படின்ட்டாங்கன்னா? ஐயோ, அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும் போது கூட ஒரு குரூப் ஒரு பசங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. கூடவே இருக்காப்ல, நீங்கள் எதுவும் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்களா? நாங்களே எதுவும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரியே போகுது சார். போதுமானது, இந்த மார்க் போதுமானது. ரைட், ஓகே. இனி போகக்கூடிய காலேஜில் வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக நிறைய மார்க் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாமா, இல்லை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறீங்களா? நிறைய மார்க் இதே மார்க்கே போதும் சார், இதுக்கு மேலே வேணாம் சார். இல்லை, நான் சொல்கிறது காலேஜில் போனீங்கன்னாக்கா? காலேஜில் போனோம். காலேஜ் போனால் மார்க் அப்போ வேலை தருவாங்களே. காலேஜ் சமயங்களில் காலேஜ்லாம் போயிட்டு நிறைய படிச்சு எடுத்துக்கிறீங்களாங்க? ஆமாம் சார், படிச்சு எடுத்துக்கலாம். ரைட், ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். இதே மாதிரி நிறைய மார்க் கிடைக்கணும்னு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ரைட், 12th முடிச்சாச்சா? முடிச்சிட்டாங்க சார். முடிச்சாச்சு, முடிச்சாச்சு. நீ முடிச்சிட்டேப்பா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ 12th பாஸ் பண்ணிட்டது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அடுத்து என்ன காலேஜ் சேர போகிறோம் கன்ஃபியூஷனாக இருக்குது சார். என்ன கோர்ஸ் சேர்றதுனே கன்ஃபியூஸாக இருக்குது சார். நான் ஏன் சார் பண்ணுறது? என்ன காரணம்? வீட்டில் ஒன்று சொல்கிறாங்க, என்னோடய ஐடியா ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸாக இருக்குங்க சார். சரி, ரைட், ஓகே. இப்போ கொடுத்துருக்கூடிய மார்க்கெல்லாம் பரவாயில்லையா கவர்மெண்ட் கொடுத்தது? பரவாயில்ல சார். இந்த மார்க் திருப்தியாக இருக்கா சார்? நான் எழுதியிருந்தால் பாஸ் கூட ஆகிருக்க மாட்டேங்க சார். ரொம்ப இப்போ கரெக்டாக சொல்லியிருக்கப்பா. நீ எழுதியிருந்தா பாஸ் பண்ணியிருப்பியா? கண்டிப்பாக இல்லை சார். இந்த மார்க் போதுன்றீங்களா? அப்போ சார் 480 வந்துருச்சுங்க சார். போதாதாங்க சார். அவுட் ஆஃப் 600. 600 ரொம்ப சந்தோஷம் இல்லை? ரைட், ஓகே, வெரி குட். ஒரு வேளை வந்துட்டு இல்லைப்பா நீங்கள் எக்ஸாம் எழுதியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எழுதிதான் சார் ஆகணும். எழுதிதான் சார் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படியா? அதெல்லாம் பாஸ் ஆயிடும் சார். ஓ, மார்க் இந்த அளவுக்கு வராது? இந்த அளவுக்கு 350+ வராது. 350+ வந்துடும் சார். நம்ம எதிர்பார்த்த மார்க் வராது. ரைட், ஓகே ஓகே ஓகே. இப்போ 10th, 11th, 12th இதை வச்சு தான் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? அதாவது மார்க் போட்டிருக்காங்கனாக்கா போட போகிறாங்க. கவர்மெண்ட் வந்துச்சு இனிமேல் தான் இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் சொல்லி வச்சிருக்கு. 10th அவ்வளோ நல்லா படித்த பசங்களா நீங்களாம்? இல்லைங்க சார், ஏங்க சார், நான் 10th வெறும் 370 தான் எடுத்தேன். ரைட், ஓகே. நீ இப்போ 357 தான் சார். 11th எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க? 11th நல்லா படிச்சிங்களா? ஓரளவுக்கு படித்தேன் சார், அவ்வளோவா மார்க் வரல சார். ஓகே, அப்போ இது சந்தோஷமான விஷயமா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமான விஷயம். சந்தோஷமா கொண்டாடிட்டீங்களா? கொண்டாடியாச்சுங்க சார். ரைட், ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த காலேஜில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் கிடைக்கணும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். என்ஜாய். தேங்க்யூ சார். ஓகே.